குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது பாரதி ஸ்போர்ட்ஸ் அகாடமி திருநெல்வேலி. அதாவது மார்னிங் ப்ராக்டிஸ் குழந்தைகள் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அவங்க என்னென்னலாம் செய்யணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போடுறோம். இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, மார்னிங் ப்ராக்டிஸ் வரது முன்னாடி நம்முடைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், கபடி பிளேயராக இருந்தாலும் சரி தான், அத்லெட்டிக் பிளேயராக இருந்தாலும் சரி தான், என்ன கொண்டாடணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொண்டாடக்கூடிய திங்ஸ், சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் கொண்டாடுறோம்னா, ஸ்நாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து முளைக்கட்டிய தானிய வகைகள் கண்டிப்பாக கொண்டாந்துருக்கணும். இது வந்து பச்சை பாசிப்பு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி முளை கட்டி இருக்கணும். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை, இந்த மாதிரி கொண்டக்கடலை என்ன செஞ்சோம், ஊற போட்டு நனைய போட்டு கொண்டாந்துருக்கணும். இது கூடயே பால் கண்டிப்பாக கொண்டாந்துருக்கணும். அதுக்கப்புறம் வாட்டர், கண்டிப்பாக தண்ணி வந்து அவங்க கண்டிப்பாக கொண்டாந்துருக்கணும். இதெல்லாம் கொண்டாந்தால் கிரவுண்டுக்கு, இதெல்லாம் கொண்டாந்து தான் கிரவுண்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இதெல்லாம் கொண்டாந்தால் தான் பிள்ளைங்க வந்து ஃபர்தராக ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும், ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன செஞ்சிடணும்னா, தலை சுற்று வந்துடும், கிறக்கம் வந்துடும், அவங்களால் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது, டயர்ட் ஆயிடுவாங்க, ஃபிட்டாகவும் இருக்க மாட்டாங்க. அதனால் ஸோ பிள்ளைங்களுக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையுமே பாதிக்கும், உடல் ரீதியாக பாதிக்கும், எனர்ஜி லெவல் குறையும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக கொண்டாந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிட்டாங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க, உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் என்ன பண்ணணும்னா, கபடி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸாக இருந்தாலும் சரி தான், அத்லெட்டிக்காக இருந்தாலும் சரி தான், ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்னா, ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் ஸ்ட்ரெச்சிங். எடுத்த உடனே ரன்னிங் ஓட விட்டுறக்கூடாது, எடுத்த உடனே வாம் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் விளையாட விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா, ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங், ரெண்டாவது ஸ்லோ ஜாக், அதுக்கப்புறம் மூணாவது தான் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இதைத்தான் இப்போ இந்த பிள்ளைங்க பண்ணி காமிக்க போகிறாங்க. இது வந்து பாரதி ஸ்போர்ட்ஸ் அகாடமி, நம்மளுடைய அகாடமியில் கபடி கேர்ள்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமின் இருக்குது, அது பாய்ஸுக்கு, அவங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் தான் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. வீட்டில் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் வீட்டில் இண்டிவிஜுவலாகவே பண்ணலாம். தயவுசெய்து டைல்ஸ் தரையில் வெறுங்கால்ட்டாக பண்ணிடாதீங்க, நலுக்கி விட்டுரும், ஷூ போட்டுக்கிட்டுங்க. ஷூ போட்டுமே டைல்ஸ் தரையில் பண்ணாதீங்க, மாடியில் போய் மொட்டை மாடி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸாக பண்ணலாம். இது வீட்டில் இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அத்லெட் பிளேயருக்கோ கபடி பிளேயருக்கோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இந்த பிள்ளைங்க பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சிங், ரன்னிங், ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை நம்ம பார்ப்போம். தேங்க் யூ.
இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, பிள்ளைங்க பண்ண ஸ்ட்ரெச்சிங் ஜம்பிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்பிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோ வீக்லி ஒன் டைம் நாங்கள் இந்த பாரதி பெண்கள் ஸ்போர்ட்ஸ் அகாடமியிலேருந்து நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருப்போம்னா இந்த வீடியோ அனுப்பிவிட்டுக்கிட்டு இருப்போம். இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஸ்போர்ட்ஸ் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ, நன்றி.